டாக்டர் ஜோதி சோஃபியா, டாக்டர் ஆஃப் பிஷப் கிறிஸ்டபர் ஆசிர், நம்முடைய தந்தை பெரியாருடைய நெருங்கிய உறவினர். அது மாத்திரமல்ல, ஷி இஸ் த பிரின்சிபல் ஆஃப் தி தன ஜெயராஜ் அன்னபாக்கியம் காலேஜ் மதுரை. ஷி வில் ஷேர் 2 மினிட்ஸ். இந்த மனதில் பாரத்தோடு இந்த அருமையான நாளிலும் கூட மாமா அவர்களை இந்த நிலையில் பார்ப்பது எங்கள் மனதுக்கு வேதனை அளித்தாலும், பின்னக வாழ்வில் தேவனோடு இருப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர் எங்களுடைய வாழ்வில் செய்த பல அற்புதமான காரியங்களை குறித்து பேசுவதை நான் மகிழ்ச்சியாக எண்ணுகிறேன். மதுரை முகவை திருமண்டலத்தின் சார்பில் இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும், எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மதுரை முகவை திருமண்டலத்தின் சிஎஸ்ஐ செவிலியர் நர்சிங் கல்லூரியில் பிரின்சிபலாக வேலை செய்கிறேன். எனது அப்பாவின் அப்பாவும் எனது அன்பு மாமா எஸ்ரா சர்க்குணத்தின் அம்மாவும் உடன் பிறந்தவர்கள். மாமா என்று வாய் நிறைய அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை பெற்றிருந்தேன். அக்கா கதிரொளி இந்த இடத்தில் வேதனையோடு நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மதுரை முகவை திருமண்டலம் பல இன்னல்களை கடந்து வந்த காலத்தில் சரித்திர புகழ் வாய்ந்த அமெரிக்கன் கல்லூரியை மீட்டெடுப்பதில் மாமா அவர்கள் பெரும் பங்கு வகித்தார்கள். கலைஞரிடம் நேரடியாக முறையிட்டு அமெரிக்கன் கல்லூரியில் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் ஒரு முடிவிற்கு கொண்டு வந்ததற்கு மாமா ஒரு முக்கிய பொறுப்பு. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய சிஎஸ்ஐ செவிலியர் கல்லூரியும் பல பிரச்சனைகளை சந்தித்த பொழுது அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது மாமாவின் பெரும் பங்கு. அது மாத்திரமல்லாமல் மதுரையில் தமிழ்நாட்டிலேயே முதல் மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி சிஎஸ்ஐ டென்டல் காலேஜ் உருவாக்குவதில் மாமாவின் பங்கு பெரும் பங்கு. எனது அப்பா பிஷப் கிறிஸ்டபர் ஆசிரும் அன்பு தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் எனது மாமா அவர்களும் இணைந்து எடுத்த ஒரு பெரிய முயற்சி. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் வாங்குவதிலிருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்குவதரை எல்லாவற்றையும் திருத்தமாய் செய்து முடித்து முதல் பல் மருத்துவக் கல்லூரியை நிறுவியதிலும் எனது தந்தை 5 கல்லூரிகளை உருவாக்கின பொழுது உழுந்துடையாய் நின்றது என்னுடைய அன்பு மாமா எஸ்ரா சர்க்குணம் என்பதை மறுக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை இந்த நேரத்தில் நாம் இழந்திருந்தாலும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், அவர்கள் இருவருமே பண்ணவளையில் இருந்து வந்த அந்த 2 மாமேதிகளும் பல கல்லூரிகள் பல கல்வி ஸ்தலங்களை அமைத்து ஆதி மிஷினரிகளுடைய பணியை தொடர்ந்து செய்தார்கள். இவர்களை நான் ஒரு திராவிட மிஷினரி என்றே சொல்லுவேன். என்னுடைய மாமா 15 பள்ளிகள், 3 பைபிள் காலேஜஸ், 10 பைபிள் ஸ்கூல், 13 டயசிஸ், more than 10,000 churches and many millions of people are witnessing a great man. ஐயா சொல்லி அமர்ந்தது போல ஒருவேளை இன்னைக்கு நம்ம அவங்களை இழந்திருந்தாலும் அவர்கள் இந்த இடத்தில் விட்டு சென்ற சான்றுகள் அதிகம் என்றே சொல்லுவேன். பல சான்றுகளை இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்னுடைய அன்பு மாமா எஸ்ரா சர்க்குணம் அவர்கள். அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அம்மா எஸ்தர் சந்திர ஆசிர் அவர்களும் அவர்களுடைய இரங்கலையும், எங்களுடைய மதுரை முகவை திருமண்டலத்தின் பேராயர் பிஷப் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகர் அவருடைய இரங்கல்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். கல்லூரிகள் அனைத்தும், மதுரை முகவை திருமண்டலத்தில் இருக்கிற கல்லூரிகள் அனைத்தும் மாமாவின் பெரும் முயற்சிக்கு ஒரு பெரிய சான்று என்றே நான் சொல்லுவேன். அவர்களுடைய அயராத உழைப்பு, கல்வி பணி, மருத்துவ பணி மற்றும் இறை பணியை இணைந்து செய்த அந்த மா மனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திர புத்தகத்தில் இடம்பெற வேண்டியவைகள். இது நம்முடைய வாழ்க்கையில் கற்றுத்தந்த பாடம் என்னவென்றால், நிச்சயமாக அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது மாத்திரமே. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும், அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். என்னுடைய மாமா இந்த உலகத்தை ஆண்டு சென்றார்கள், பரலோகத்திலும் அவர்கள் அரசாளுவார்கள். என்னுடைய தந்தையும் என்னுடைய மாமாவும் எவ்வளவு பெரிய
அழகான பங்கை இந்த சமுதாயத்திற்கு பங்களித்தார்களோ அதே போல ஒரு பங்கு நிச்சயமாக பரலோகத்திலும் உண்டு என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், மேடையில் அமைந்திருக்கிற அனைவருக்கும், என்னுடைய அக்கா கதிரொளிக்கும் என்னுடைய அன்பையும் சமாதானத்தையும் கூடிக்கொள்கின்றேன். கடவுள் தாமே நாம் அனைவருக்கும் வேண்டிய மன சமாதானத்தை கொடுப்பார்களாக. ஆமேன். தேங்க்யூ.